அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு கவிதை பேழை படை வேழம். படை என்றால் என்ன? நீங்கள் அனைவரும் அறிந்ததுதான். பண்டை காலத்தில் போரிடும் முறையே வேறாக இருந்தது. இப்பொழுது போர் என்ற உடனே நம் நினைவுக்கு வருவது நவீன தொழில்நுட்ப இயந்திரங்களை பயன்படுத்தி குண்டுகளை வீசி அப்பாவி மக்களை கொல்கிறார்கள். தற்போதைய போர் முறை இப்படித்தான் உள்ளது. ஆனால் பழங்காலத்தில் போர் முறைகள் இது போன்று இல்லை. அவர்கள் அன்பு வழியினர், அறத்தின் வழியிலேயே போர் செய்தனர். படைகள்ல நான்கு வகையான படைகள் இருக்கு. தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. இந்த நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடலானது சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. சிற்றிலக்கியம் என்றால் என்ன என்பது பற்றி சென்ற வகுப்பிலேயே அறிந்திருப்பீர்கள். இருந்தாலும் மீண்டும் கூறுகிறேன் மாணவர்களே, சிற்றிலக்கியம் என்பது அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த நான்கு பொருள்களில் ஏதாவது ஒன்று குறைபட எழுதுவது சிற்றிலக்கியம் எனப்படும். இது 96 வகை சிற்றிலக்கியங்கள் உள்ளன. அவற்றில் சிலவற்றை நாம் அறிந்து கொள்ளலாம். தூது, உலா, பிள்ளைத்தமிழ், கலம்பகம், பரணி, பல்லு, அங்கமாலை, அட்டமங்கலம், அரசன் விருத்தம், ஆற்றுப்படை. இவையெல்லாம் வந்து சிற்றிலக்கிய வகைகளில் சிலவற்றை காண்போம். போர் என்றாலே பண்டை காலத்தில் பண்டைய மன்னர்கள் என்ன வகையான போர்க்கருவிகளை பயன்படுத்தினார்கள் என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வாள், வில், வளரி, முக்குத்துவாள், உருமி, இருமுனைவாள், கதாயுதம் போன்ற போர்க்கருவிகளை பயன்படுத்தினார்கள். இந்த கருவிகளை எல்லாம் நீங்கள் வந்து தற்பொழுது கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் அறிந்ததெல்லாம் துப்பாக்கி, கையெறி குண்டு, வெடிகுண்டு, அதுக்கப்புறம் பீரங்கி, இது போன்ற கருவிகளை பயன்படுத்திதான் தற்பொழுது போரிடுகிறார்கள். இப்ப இந்த படை வேழம் என குறிப்பிட்டப்படுது. எதற்காக இந்த போர் வந்து நடத்தப்பட்டது? பரணி. பரணி பாடலானது இரண்டு மன்னர்களுக்கிடையே நடந்த போரை பற்றி விளக்குவது. ஏன் போர் வருகிறது, ஏன் போர் செய்தார்கள், எதற்காக ஒரு மன்னன் மற்றொரு மன்னனோடு போரிட்டான் என்று பார்த்தால், பண்டைய காலத்தில் மூவேந்தர்கள் இருந்தார்கள். சேரர், சோழர், பாண்டியர், இவர்கள் மிகப்பெரிய மன்னர்கள். அவர்களுக்கு கீழே குறுநில மன்னர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த குறுநில மன்னர்கள் இந்த பெரு மன்னர்கள் மூவேந்தர்களுக்கு கப்பம் கட்ட வேண்டும். அதாவது தன்னுடைய நாட்டில் விளையக்கூடிய பொருட்களை திரையாக செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தி வாழ்ந்தால் எந்த விதமான இடைஞ்சல்களும் இல்லாமல் அவர்கள் நல்ல முறையில் வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். மன்னர்கள் போர் எடுத்து செல்லும் பொழுது அந்த நாட்டு மன்னன் தோற்றுவிட்டால் திரை பொருளாக வெற்றி பெற்ற மன்னனுக்கு அளிக்க வேண்டும். அப்படி கொடுக்கப்பட்ட திரைப்பொருள்கள் என்ன தெரியுமா மாணவர்களே? மணிமாலை, பொன்னணி, பொற்பெட்டி, முத்துமாலை, மணிகள் இழைத்த ஒற்றைச்சரடு, பதக்கம், மணிக்குவியல், பொற்குவியல், யானை, குதிரை, ஒட்டகம், இவற்றையெல்லாம் திரைப்பொருள்களாக செலுத்தினார்கள். எருதுகளின் மீது ஏற்றி வந்து இந்த பொருட்களை எல்லாம் மன்னர்களுக்கு கொடுத்து வந்தார்கள். போர் அப்படின்னா ஒரு நாட்டுப்புற பாடல்ல ஒருத்தர் ரொம்ப, அவர் வந்து பயந்த சுபாவம், அவருக்கு போர்னாவே ரொம்ப நடுக்கும். அதனால அந்த போர்னா பயப்படறானே அவனை பத்தி ஒரு நாட்டுப்புற பாடல் கேலி பாடலா பாடுவாங்க. ஆற்காட்டுல சண்டைனா சந்த மாமா, நான் அடுப்புங்கரையில ஒளிஞ்சிக்குவேன் சந்த மாமா, வேலூர்ல சண்டையினா சந்த மாமா, நான் வேலிபுரமா ஓடிப்புடுவான் சந்த மாமா அப்படின்னு போரை பார்த்து பயப்படுறவங்களை பார்த்து கேலி பண்ணி என்ன பண்ணாங்க, இந்த நகைச்சுவை பாடலை எழுதியிருக்கிறாங்க, நாட்டுப்புற பாடல. ஆனா பண்டை தமிழர்கள் போர்னா, போர் என்று சொன்னாலே நெஞ்சை நிமிர்த்தி முன்னு, அதாவது படைக்கு முந்து என்ற நோக்கத்தோடு போரிட்டார்கள். பழந்தமிழர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, பழந்தமிழர் அன்பு வழியினர், அன்பை போற்றியது போலவே வீரத்தையும் ஏற்றி போற்றினர். வீரம் வந்து ஒரு கண், அன்பு எப்படி ஒரு கண்ணோ
அதே போல வீரத்தையும் ஒரு கண்ணாக நினைத்து அவர்கள் போற்றி இருந்தார்கள். களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. வீரத்தில் சிறந்த ஆடவனையே மணந்து கொண்டார்கள். வீரமற்ற ஆடவரை அக்கால பெண்டீர் மணந்து கொள்ள விழையார். அப்படின்னா யாரெல்லாம் வந்து பயந்தவங்களுக்குள்ள இருக்கிறாங்களோ, அச்சப்படுற ஆண்களை எந்த பெண்களும் மணந்து கொள்ளவே விருப்பப்பட மாட்டாங்க. ஒரு நாள் போர் முரசு கேட்குது. அந்த முதல் நாள் போர்ல ஒரு தாயானவள் தன்னுடைய தந்தை போருக்கு செல்கிறார். போருக்கு போகும்போது அந்த முதல் நாள் போரிலே இறந்து விடுகிறார். இரண்டாவது நாள் தன்னுடைய கணவன் செல்கிறார். கணவரும் இரண்டாம் நாள் இறந்து விடுகிறார். மூன்றாம் நாள் போர் முரசு கொட்டுது. அவளுடைய நெஞ்சு அப்படியே பதப்பதைக்குது. ஐயோ, முதல் நாள் போர்ல வந்து தன்னுடைய தந்தை இறந்துட்டாரு, இரண்டாவது நாள் போர்ல தன்னுடைய கணவன் இறந்துட்டாரு, ஆனா இப்ப மூன்றாவது நாளும் போர் முரசு கொட்டுதே, நம்ம வீட்டுல இருந்து அனுப்புறதுக்கு ஆள் இல்லையே. நான் அப்படியே நெஞ்சு பதப்பதைக்கிறான். அப்ப தன்னுடைய பச்சிலம் மனம் மாறாத குழந்தைய பாக்குறான். பார்த்துட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு குளிப்பாட்டி தலை சீவி வெண்பட்டாடை உடுத்தி போருக்கு செல் மகனே என்று அனுப்பி வைக்கிறான். அப்படின்னா எவ்வளவு வீரத்தில் சிறந்த பெண் பாருங்க. நாமளா இருந்தா பக்கத்து வீட்டுல சண்டை, டேடே நீல அங்கெல்லாம் போகாதடா, சண்டைக்கெல்லாம் நீ போகக்கூடாது, எந்த விஷயத்திலையும் தலையிடக்கூடாதுன்னு இப்ப இருக்கிற தாய்மார்கள் நமக்கு சொல்லிக்கூடாது. ஆனா அன்றைய கால பெண்கள் ஒரு பால் மனம் மாறாத பச்சிலம் குழந்தை கையில வேலை கொடுத்து நீ நம் நாட்டுக்காக போரிட செல் அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. அத்தகைய வீரம் நிறைந்த பெண்கள் நிறைந்த சமுதாயத்தில் பண்டை கால பெண்கள் வாழ்ந்திருந்தார்கள். இதுவரை போர் முறை, போர்ல வந்து படைகள், இதை பத்திலாம் பார்த்தோம் இல்லைங்களா மனுல. இப்ப பரணி அப்படின்னா என்ன அப்படின்றத கவனிங்க. ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. ஆணை அப்படின்னா யானை. ஆயிரம் யானைகளை போரிலே யார் வென்று வெற்றி அடைகிறார்களோ அந்த மன்னனுக்கு பாடப்படுவதுதான் பரணி இலக்கியம். இதுல முதல் குலோத்துங்கனின் ஆட்சியின் இறுதியில் அரசவை கவிஞரான ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணியை பாடினார். முதல் முதல்ல தோன்றிய பரணி இலக்கியம் கலிங்கத்து பரணி. அதை பாடியவர் ஜெயங்கொண்டார். நமக்கு கிடைத்துள்ள பரணிகளில் இதுவே காலத்தால் முந்தியதும் சிறப்பு மிக்கதும் ஆகும். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்ற பழமொழியில் இருந்து இந்த நூலின் அருமையும் பெருமையும் நமக்கு விளங்கும். போரில் சிறந்தவர் யார் அப்படின்னா பரணி இலக்கியம் கலிங்கத்து பரணியில வரக்கூடிய சோழ மன்னன். ஆனா சொற்போரில் வல்லவர் யார் அப்படின்னா அந்த பரணி இலக்கியத்தை பாடிய ஜெயங்கொண்டார். போர் வாழ்வீச்சில் சிறந்தவர் பாட்டுடை தலைவன், சொல்வீச்சில் சிறந்தவர் பாட்டை எழுதிய ஜெயங்கொண்டார். ஆசிரியரின் சொல் வளமும் பலவகை செய்யுள்களை ஒருங்கே இணைக்கும் திறமும் அவற்றுடன் நிகழ்ச்சிகளை பின்னி பிணைக்கும் ஆற்றலும் குறிப்பிடத்தக்கவை. அவருடைய நிகழ்ச்சி மொத்தமே போர் எப்படி நடந்து, யானைகள் யானைகளோடு எப்படி மோதிக்கொண்டன, குதிரைகள் குதிரைகளோடு எப்படி மோதிக்கொண்டன, காலாட்படை காலாட்படையோடு எப்படி மோதிக்கொண்டன, தேர்ப்படை தேர்ப்படையோடு எவ்வாறு மோதிக்கொண்டன, அவர் அந்த போர் நிகழ்வை பற்றி விளக்குவதே அந்த சொற்களை ஆளும் விதமே மிகச் சிறப்பாக இருக்கும். பரணி என்பது போர் பற்றியது. போரின் விவரங்களையும் சூழல்களையும் மட்டுமன்றி போர்க்களத்தின் நிகழ்ச்சிகளையும் அங்கே ஏற்படக்கூடிய சோகம் வீரம் முதலிய சுவைகளை தோன்ற எடுத்துரைப்பது. இப்ப கலிங்கத்து பரணி அப்படின்னா என்னன்னு நம்ம நூலை பத்தி நாம் தெரிந்து கொள்ளலாம். கலிங்கத்து பரணி என்றால் இந்த நூல் வந்து பரணி வகையை சார்ந்த சிற்றிலக்கியம். முதல்லயே நான் சொன்ன சிற்றிலக்கியங்கள் வந்து மொத்தம் 96 வகை இருக்குது. அதுல ஒன்றுதான் பரணி இலக்கியம். இந்நூல் முதலாம் குலோத்துங்க சோழனின் கலிங்க போர் வெற்றி குறித்து பாடப்பட்ட நூல். மொத்தம் இரண்டு பரணி இலக்கியங்கள் தான். ஒன்று அசோகர் காலத்தில் தோன்றியது, இன்னொன்று சோழர் காலத்தில் தோன்றியது. குலோத்துங்கனை பாட்டுடை தலைவனாக கொண்டது. பாட்டுடை தலைவனா யாரு, அவரை பத்தி தான் நம்ம முழுக்க முழுக்க பாட போறோம். அதான் பாட்டுடை தலைவன் அனந்தவர்மன். இந்த சோழ மன்னனுடைய வெற்றிக்கு காரணமாக ஒரு அமைச்சர் இருந்தார். யார் மீது இந்த சோழ மன்னன் போர் தொடுக்க சென்றான் அப்படின்னா அனந்தவர்மன் என்னும் வடகலிங்க மன்னன்.
ஏன்னா தோற்ற மன்னர்கள் வந்து திரை செலுத்தணும். இந்த வடகலிங்க மன்னன் என்ன பண்றான், நான்லாம் திரை செலுத்த மாட்டேன் அப்படின்னு மறுக்கிறதுனால அந்த வடகலிங்க மன்னன் மீது சோழ மன்னன் படையெடுத்து செல்கிறான். அப்ப அனந்தவர்மன் என்னும் வடகலிங்க மன்னன் திரை செலுத்தாத பிழையின் காரணமாக முதலாம் குலோத்துங்க சோழன் படைத்தலைவனும் அமைச்சனும், படைத்தலைவரும் அவர்தான் அமைச்சருமே அவர்தான், கருணாகர தொண்டைமான். இந்த சோழனுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் யார், 1000 யானைகளை கொன்று குவித்தவர் கருணாகர தொண்டைமான், ஒரு அரக்கன் மாதிரி போரிடுவர். அந்த வெற்றியை தேடி தந்தது கருணாகர தொண்டைமான். கவனிங்க மாணவர்களே, ஏன்னா இந்த பாடப்பகுதியினுடைய முக்கியமான கருத்து இதுதான். அனந்தவர்மன் என்னும் வடகலிங்க மன்னன் திரை செலுத்தாத பிழையின் காரணமாக முதலாம் குலோத்துங்க சோழன் படைத்தலைவனும் அமைச்சனுமான கருணாகர தொண்டைமான் கிபி 1112 ஆண்டில் போரில் வென்ற செய்தியே பரணி இலக்கியமாயிற்று. அது கலிங்க மன்னன் தோற்ற மன்னனுடைய பெயரிலேயே இந்த பாடல் பாடப்பட்டதால் கலிங்கத்து பரணி என பெயர் பெற்றது. இப்ப படைவேழம் பாடலுக்கு செல்வோமா. கலிங்க படையின் நடுக்கம். இப்ப நீங்கெல்லாம் பள்ளியில இருப்பீங்க, தலைமை ஆசிரியர் வந்துட்டாரு இல்ல உடற்கல்வி ஆசிரியர் வந்துட்டாருன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் தலை தெறிக்க ஓடுவீங்க. மாணவர்கள்லாம் பாத்துருக்கீங்களா, எந்த ஆசிரியரை பார்த்து உங்களுக்கு பயம் வருதோ, என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டா கிழக்க ஓடுறதா மேற்க டே வாடா இந்த பக்கம் வாடா அந்த பக்கம் வாடான்னு எப்படி தலை தெறிக்க ஓடுறீங்களோ அந்த மாதிரி சோழர் படையை பார்த்த உடனே இந்த கலிங்க படை மக்கள்லாம் எப்படி ஒருவரை ஒருவர் பயந்து நடுங்கி ஒடுங்கி எந்த திசையெல்லாம் ஓட முடியுமோ அந்த திசையெல்லாம் ஓடுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இந்த தோட்டத்துக்குலாம் போற பழக்கம் உங்களுக்கு இருக்கும், இந்த மாந்தோப்பு இல்ல பூக்கள் இருக்கிற இடம் அந்த இடத்துல குழந்தைங்களுக்கு இயல்பாவே இருக்கிற குணம் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணுவீங்க, மாங்காவை பறிப்பீங்க, அப்படி இல்லைன்னா கொய்யாப்பழம் பறிப்பீங்க. தோட்டக்கார பார்த்துட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க, ஐயோ தோட்டக்கார எங்க நம்மள பிடிச்சிடறானோன்னு என்ன பண்ணுவீங்க, டே டே வாடா இந்த பக்கம் ஓடலாம் அந்த பக்கம் ஓடலாம் நாலு பக்கம் செதறி ஓடுவீங்க, தோட்டக்கார எந்த பக்கம் துரத்தி பிடிப்பாரு. அது மாதிரி கலிங்க படை கலிங்க வீரர்கள் எப்படி சோழ மன்னனை பார்த்து நடுங்கி ஒடுங்கி குலைந்து எங்கெங்கெல்லாம் ஓடி ஒளியிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாடலை நன்றாக கவனியுங்கள் மாணவர்களே. கலிங்க படையின் நடுக்கம். எதுக்குள் இது மாயை ஒன்றுக்குள் எரிக்குள் மரளிக்குள் ஊழியின் கடை அதுக்குள் என அலரா இருந்தனர் அலதி குலதியொடு ஏழ் கலிங்கரே. மீண்டும் பாடலை கவனிங்கள் மாணவர்களே. எதுக்குள் இது மாயை ஒன்றுக்குள் எரிக்குள் மரளிக்குள் ஊழியின் கடை அதுக்குள் என அலரா இருந்தனர் அலதி குலதியொடு ஏழ் கலிங்கரே. இந்த சோழர் படையின் தாக்குதலை கண்ட கலிங்கர் யானைப்படையே பார்க்குறாங்க, தேர்ப்படைய பார்க்குறாங்க, காலாட்படைய பார்க்குறாங்க, குதிரைப்படைய பார்க்குறாங்க, பார்த்த உடனே அப்படியே பிரமிப்பு, அவங்க கண்ணில் அப்படியே பயம். இது என்ன மாய விந்தையா, இவ்வளோ போர்படை வருதே இதை பார்த்தாவே அப்படியே நடு 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 நடுங்கிறாங்க, இது என்ன மாய விந்தையா என வியந்தனர். வியந்தனர்னா ஆச்சரியப்படுறாங்க, படைபலத்தை பார்த்த உடனே ஆச்சரியம். தம்மை எரிக்க வந்த தீயோ என அஞ்சினர். நெருப்பு என்ன பண்ணும், அப்படியே இடைவிடாம பரவி வரும். அதே மாதிரி அந்த போர்படை ஒன்றுக்கொன்று இடைவெளியே இல்லை, அப்படியே வரதுனால அவங்க இது நம்ம எரிக்க வந்த தீயோ என அஞ்சினர். சோழர் படை தம் உயிரை பறிக்கும் காலனோ, காலன்னா யமன், நம்முடைய உயிரை பறிக்க வந்த காலனே இந்த படைதான் என அஞ்சினர். தமது இறுதி காலம் நெருங்கிவிட்டதோ என எண்ணி அலைந்து குலைந்து நடுங்கினர். அலைந்துனா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடி அப்படியே பயந்து ஒடுங்குறாங்க. மீண்டும் கவனியுங்கள் மாணவர்களே. கலிங்க படையின் நடுக்கம். எதுக்குள் இது மாயை ஒன்றுக்குள் எரிக்குள் மரளிக்குள் ஊழியின் கடை அதுக்குள் என அலரா இருந்தனர் அலதி குலதியொடு ஏழ் கலிங்கரே.
சோழர் படையின் தாக்குதலை கண்ட கலிங்கர் இஃது என்ன மாய விந்தையா என வியந்தனர். தம்மை எரிக்க வந்த தீயோ என அஞ்சினர். சோழர் படை தம் உயிரை பறிக்கும் காலனோ என அஞ்சினர். தமது இறுதி காலம் நெருங்கிவிட்டதோ என எண்ணி அலைந்து குலைந்து நடுங்கினர். கலிங்கர் தோற்று சிதைந்தோடல் முதல்ல அப்படியே படைய பார்த்து நடுங்கி ஒடுங்கி அப்படியே ஒளியறாங்க. இப்ப எங்கெல்லாம் போய் ஒளியறாங்க அப்படிங்கறது அடுத்த வரியில அந்த வார்த்தைக்கு வார்த்தை அந்த சொற்போரை கவனிச்சிங்கன்னா ஜெயங்கொண்டாரனுடைய சொல்லாடல் வந்து உங்களுக்கு புரியும். மாணவர்களே, வழிவர் சிலர், கடல் பாய்வர், வெங்கரி மறைவர் சிலர், வழி தேடி வன்பிலம் இழிவர் சிலர், சிலர் தூறு மண்டுவர், இருவர் ஒரு வழி போகல் இன்றியே. வழிவர் சிலர்னா சிலர்லாம் அப்படியே நடுங்கி எங்க ஓடலாம், விலகி ஓடுறது. வழிவர்னா அந்த இடத்த விட்டுட்டு முதல்ல இந்த இடத்த விட்டு போய் உயிர் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு பயந்து ஓடுறாங்க. பாய்வர் சிலர், சிலர் தாவி குதிச்சு ஓடுறாங்க. சிலர் என்ன பண்றாங்க, பாய்வர் சிலர், வெங்கரி அப்படின்னா யானை. சில வீரர்கள்லாம் என்ன பண்றாங்க, யானைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப வழிவர் சிலர் அப்படின்னா நடுங்கி ஓடுறாங்க, கூட்டத்தை விட்டு அந்த போர்க்களத்திலே நிக்கிறது இல்ல, இறங்கி எந்த பக்கமா ஓடி போயிடலாம்னு ஓடிடுறாங்க. சிலர் தாவி குதிச்சு அந்த பக்கம் தப்பிச்சு ஓடுறாங்க. சிலர் யானைக்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறாங்க, எங்க நம்மளை தாக்கிடுவாங்களோ, நம்மளுக்கு தான் இறுதி காலம் வந்துருச்சுன்னு நினைச்சிடறாங்க இல்லையா, அதனால என்ன பண்றாங்க, தாவி குதிச்சு பின்னாடி தப்பிக்கிறாங்க. சிலர் யானைகள் பின்ன போய் மறைஞ்சிக்கிறாங்க. எத்திசையில் செல்வதுனே தெரியாம செல்வதற்கு அரிதான மலை குகைக்குள்ள நுழையவே முடியாது, அவ்வளவு சின்னதா இருக்குது, சிறியதா இருக்குது வழி. அப்ப கூட அந்த குகைக்குள்ள போய் ஒளியறாங்க. புதர்களுக்கு பின்னாடி எல்லாம் தப்பி ஓடுறாங்க. எங்கெங்கெல்லாம் மறையத்துக்கு இடம் கிடைக்குதோ அந்த இடத்தையெல்லாம் தேடி நடுங்கி ஒடுங்கி ஓடுறாங்க. மீண்டும் கவனியுங்கள் மாணவர்களே, கலிங்கர் தோற்று சிதைந்தோடல் படைய பார்த்தவுடனே எவ்வாறு நடுங்கினர், தோத்துருவோம் நினைப்பு வந்தவுடனே எப்படியெல்லாம் ஓடுறாங்க. வழிவர் சிலர், கடல் பாய்வர், வெங்கரி மறைவர் சிலர், வழி தேடி வன்பிலம் இழிவர் சிலர், சிலர் தூறு மண்டுவர், இருவர் ஒரு வழி போகல் இன்றியே. அப்படியே நடுங்கிய கலிங்க படையினர் படைக்கூட்டத்திலிருந்து விலகி ஓடினர். சிலர் கடலில் தாவி குதித்து தப்பினர். சிலர் யானைகளின் பின்னே மறைந்து கொண்டனர். எத்திசையில் செல்வது என தெரியாமல் செல்வதற்கு அரிதான மலை குகைகளில் ஒளிந்து கொண்டனர். இது மட்டும் இல்ல, இன்னும் பயம் அதிகமாயிருது. ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர். ஒருத்தர் வேகமா ஒண்ணு அவனை தாண்டி இன்னொருத்தன் ஓடுறான், அவன் ஒன்னு அவனை தாண்டி ஓடுறான். அப்போ ஒருத்தரை முந்தினே, நான் உயிர் தப்பினண்டா, நீ உயிர் தப்பினண்டான், ஒருவரை ஒருவரை முந்திக் கொண்டு ஓடினர். ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர். உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர். அவனுடைய நிழலை பார்த்தே அவன் பயப்படுறான். இது நானா, தன்னுடைய நிழலா, எதிரினுடைய நிழலான்னு நிழல்களை பார்த்தே வெறுவி அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர். அறுவர் வருவர், அறுவர்னா தமிழர், சோழ மன்னன் தான் தமிழர், இவர்கள் கலிங்கர் இல்லையா, அதனால அறுவர் தமிழர்கள் வந்துடுவாங்க. வருவர் என இறைஞ்சினர், அதனால பயந்தனர், துரத்தி வராங்க அப்படின்னு எண்ணி எண்ணி பயந்து ஓடினர். அபயம் அபயம் என நடுங்கியே, யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு தஞ்சம் வேண்டி வணங்கினர். கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். தம் நிழலையும் மற்றவர் நிழலையும் கண்டு தமிழர்கள் துரத்தி வருவதாக எண்ணி அஞ்சினர், தஞ்சம் வேண்டி வணங்கினர். அடுத்த பாடல் பாருங்க. மழைகள் அதிர்வன. ஏற்கனவே கலிங்க மன்னர்கள் போர் வீரர்களையும் போர் மன்னர்களையும் பார்த்தே பயந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த போர்படையில் சோழர் படையில் உள்ள யானைகளை பார்த்தும் பயப்படுறாங்க. மழைகள் அதிர்வன போல் உடன்றன, வளவன் விடுபடை வேழம், என்றிருள் முழைகள் நுழைவர்கள், போரிரில் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பரே. சோழ மன்னனின் படையுள்ள யானைகள் என்ன பண்ணுது, கோபம் வந்துடுது. இவங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் திசை தெரியாம ஓடுறத பார்த்து யானை படைகள் என்ன பண்ணுது, அப்படியே மிரண்டு இடிய போல முழங்குது. பிளறத பார்த்த உடனே யானை படைகள் பிளிரும் சத்தத்தை கேட்ட உடனே
அந்த சத்தத்தை கேட்டு இருள் நிறைந்த குகைக்குள், குகைகள் செல்வதற்கே வழி இல்லை, யானைகள் மிதித்தும் நாம் இறப்போம் என நினைத்து இருளான குகைக்குள்ளே சென்று மறைந்து கொள்கிறார்கள். மழைகள் அதிர்வன போல் உடன்றன, வளவன் விடுபடை வேழம் என்றிருள் முழைகள் போரில் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பரே. பொருளை கவனியுங்கள் மாணவர்களே. சோழ மன்னனின் படையிலுள்ள யானைகள் சினமுற்று இடியை போல் பிளறின. அவ்வோசையை கேட்டு அஞ்சிய வீரர்கள் இருள் நிறைந்த குகைக்குள் சென்று மறைந்தனர். ஏனையோர் புறமுதுகு ஓடி பிழைத்தனர். என போர்ல வந்து மார்புக்கு நேராக தான் அம்பு வாங்கணும், புறமுதுகு காட்டி ஓடவே கூடாது. பண்டைய காலத்துல ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க. உன்னுடைய மகன் வந்து போர்ல புறமுதுகுல அம்பு வாங்கி இறந்துட்டான் அப்படின்னு சொன்னவொடனே அந்த தாய் சொல்றா, புறமுதுகு காட்டி இறந்திருந்தா அவனுக்கு பால் கொடுத்த என்னுடைய மார்பகங்களை அறுத்து எறிவேன்னு சொல்லி போர்க்களத்தை நோக்கி வேகமா நடக்கிறாங்க. நடக்கும்போது என்ன ஆகுது, போய் எல்லா பிணங்களையும் திருப்பி 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 பார்க்கறாங்க. அவனுடைய குழந்தை என்ன பண்ணுது, அவனுடைய மகன் திருப்பி பார்த்தா மார்புக்கு நேரா அம்பு வாங்கி இறந்திருக்கிறான். பெருமிதத்தோடு அந்த தாய் வரா. அப்போ இங்க கலிங்க மன்னர்கள் என்ன பண்றாங்க, தமிழனுடைய சோழ மன்னர் படையை பார்த்து புறமுதுகிட்டு ஓடுறாங்க. மாணவர்களே, இதுவரை கலிங்கத்து பரணி பாடலையும் பாடலின் பொருளையும் அறிந்தோம். இப்பொழுது இசையுடன் பாடி அதை கற்றுக்கொள்ளலாம். மாணவர்களே கவனியுங்கள். வழிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி வன்பில வழிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி வன்பில இழிவர் சிலர் சில தூறு மண்டுவர் இருவர் ஒரு வழி போகல் இன்றியே. இந்த பாடலுடைய சொல்லும் பொருளையும் பாருங்க. கறி, கறி என்றால் உங்களுக்கு ஞாபகம் வருது சாப்பிட்ற ஆட்டுக்கறி கிடையாது. யானை, தூறு மண்டுவர் செயல் வந்தது இல்லையா, தூறுனா புதர். புதருக்கு பின்னாடி போய் கலிங்க மன்னர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, கலிங்க படை வீரர்கள்லாம் புதருக்கு பின்னாடி மறைறாங்க இல்லையா, அப்ப தூறு என்றால் புதர் என்று பொருள். அறுவர், அறுவர்னா தமிழர், சோழப்படையதா தமிழர்கள் என்று கூறுகிறோம். உடன்றன அப்படின்னா யானை வந்து பிளிருது இல்லையா, அப்ப சினந்து எழுந்தன. வழிவர் அப்படின்னா நழுவி ஓடுவர். பிளம், பிளம் என்றால் மலை குகை. மண்டுதல் என்றால் நெருங்குதல், சோழர் படையானது நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இறைஞ்சினர் அப்படின்னா வணங்கினர். முளை அப்படின்னா மலை குகை. மதிப்பீடு மாணவர்களே, பாடலையும் பாடலின் பொருளையும், பரணி என்றால் என்ன, பரணி முதல் முதலில் தோன்றிய பரணி எது, கலிங்கத்து பரணி என்றால் என்ன, கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் யார், பாட்டுடை தலைவன் யாரு, சோழ மன்னன். இந்த பாட்டு தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் கலிங்க நாட்டு மன்னன் அனந்தவர்மன். போரை வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் தொண்டைமான். இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது மதிப்பீட்டிற்கு செல்வோமா. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிங்கம் எதில் வாழும், நாம் வந்து இப்போ வீட்டில் வசிக்கிறோம், பறவைகள் கூட்டில் வசிக்கிறது, புலி சிங்கம் கரடி இவையெல்லாம் எங்கு வசிக்கிறது, காட்டில் வசிக்கிறது. இருந்தாலும் குறிப்பிட்ட இடம் என்று ஒன்று உண்டு அல்லவல்லவா. சிங்கம் எதில் வாழும், மாயை அப்படின்னா இல்லாத தோற்றம்னு பொருள். ஊழி, முளை, அலை, இந்த நான்கு விடைகளில் எது சரி, மாயை சரியா, ஊழியா, முளையா, அலையா? முளை சரியாக சொன்னீர்கள் மாணவர்களே. கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு, கலிங்க வீரர்னா யாருன்னு தெரியுது இல்லையா உங்களுக்கு,
யார் யார் இரண்டு பேர் சண்டை போட்டவங்க? சரி மாணவர்களே, சோழ மன்னனும் வடகலிங்க மன்னனும். அப்போ வடகலிங்க மன்னனுக்கு ஏற்பட்ட உணர்வு என்ன? வீரமா, அச்சமா, நாணமா, மகிழ்ச்சியா? வீரம்னா என்ன? நெஞ்சை நிமிர்த்து போரிடுவது. அச்சம்னா பயம், நாணம்னா வெட்கம், மகிழ்ச்சினா சந்தோஷம். கலிங்க வீரர்கள் வீரமா சண்டை போட்டாங்களா, இல்லை பயந்து நடங்கினாங்களா, வெக்கப்பட்டாங்களா, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா, என்ன பண்ணாங்க? கலிங்க வீரர்களின் சோழ வீரர்களை பார்த்த உடனே தோன்றிய உணர்வு அச்சம். சரி மாணவர்களே, வெங்கரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வெங்கரினா யானை, பார்த்தீங்க இல்லையா? அதை எப்படி பிரிக்கலாம்? ஒரு சொல்ல இரண்டா பிரிக்கணும் இல்லையா? வெம் குட்டல் கறி, வெம்மை குட்டல் கறி, வெண் குட்டல் கறி, வெங் குட்டல் கறி. எப்படி பிரிக்கலாம்? வெம்மை குட்டல் கறி. என்றிருள் இந்த சொல்லை பிரிச்சா எப்படி பிரிக்க முடியும்? என் குட்டல் இருள், சரியா? எட்டு குட்டல் இருள், அது சரியா? என்ற குட்டல் இருள், சரியா? என்று குட்டல் இருள், சரியா? எது சரி? என்று குட்டல் இருள், அந்த விடைதான் சரியான விடை. போல் குட்டல் உடன்றன என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இந்த ரெண்டு வார்த்தையை சேர்த்து எழுதுனா என்ன விடை வரும்? போன்றன, போன்றன, போல் உடன்றன, போல் உடன்றன. இ என்பது சரியான விடை. மாணவர்களே, இப்பாடப்பகுதியுள்ள மதிப்பீட்டு வினாக்களை படித்து எழுதி பழகுங்கள். நன்றி, வணக்கம்.